மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் சந்திரபாபு வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்களை சினிமா பொக்கிஷம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தெரிஞ்சதும் தெரியாததுங்கிற தலைப்பில் தொடராக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்த தொடர்களை பார்க்க தவறினவங்க அந்த வீடியோக்களோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். காதல் கல்யாணமாகவே இருந்தாலும் கூட கல்யாண வாழ்க்கை ஏன் தோல்வியில் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம். அவரோட வாழ்க்கையை மாற்றின அந்த அதிர்ச்சியான ஃபோன் கால் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம். அவரோட வாழ்க்கை வீழ்ச்சி ஆரம்பம் அதுவே அப்படின்னு பார்த்தோம். கல்யாணம் முடிஞ்சு 3 மாதங்கள் வரைக்கும் மட்டுமே நீடிச்சு அவரோட கல்யாண வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் சந்திரபாபு கிட்ட வழக்கமாக இருந்த நகைச்சுவை மற்றும் கோமாளித்தனம் அவரை ஆரம்பத்தில் பிரபலமாக்குச்சு. அவர் சார்ந்த துறையில் வெற்றி பெறத்துக்கு அதுவே காரணமாகவும் அமைஞ்சது. மேலை நாகரிகத்தில் அவருக்கு மோகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதிலிருந்து நாட்டம் அவரோட நடை உடை பேச்சு அப்படின்னு எல்லாத்துலேயுமே எதிரொலிச்சுது. எப்பவுமே கோட் பர்ஃப்யூம் இங்கிலீஷ் தன்னோட சினிமா துறையில் இருந்த அவங்க கிட்ட நெருக்கம் இல்லாதவங்களோட பேருக்கு முன்னாடி மிஸ்டர் அப்படின்னு போட்டு மரியாதையாக பேசுறது அவரோட இயல்பு. தனக்கு நெருக்கமானவங்க தமிழ் சினிமா பிரபலமாகவே இருந்தாலும் வாடா போடா அப்படின்னு டா போட்டு பேசுறதும் அவரோட இயல்பு. அதில் சில குறிப்பிடத்தக்கவங்க சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், தேங்காய் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லலாம். வயசு ஏற ஏற அவரோட வாழ்க்கையில் நடந்த சோகமான சம்பவங்கள் மற்றும் தனிமை அப்படின்னு எல்லாமே சேர்த்து அவரை தன்னோட இயல்பிலிருந்து மாற்றி மது குடிக்கிற பழக்கம் அதிகமாகி அதுவே நோயா மாற ஆரம்பிச்சது. மனைவியை பிரியறது எப்படி அவருக்கு நிர்பந்தமா ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியிலும் அவருக்கு ஒரு சில நிர்பந்தங்கள் ஏற்பட்டுச்சு. அதுவே பொருளாதார வீழ்ச்சிக்கு அவரை இழுத்துட்டு போச்சு. தேங்காய் சீனிவாசன் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் பிரபலம் ஆகாதப்போ சந்திரபாபு அதே சினிமாவில் உச்சத்தில் இருந்தாரு. அப்போ பிரதிபலன் எதுவுமே பார்க்காம பல உதவிகளை தேங்காய் சீனிவாசனுக்கு சந்திரபாபு செஞ்சாரு. நன்றி மறக்காத சிலர்ல தேங்காய் சீனிவாசனும் ஒருத்தர். பின்னால் ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக மாறிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது கவியரசர் கண்ணதாசனுக்கும் சந்திரபாபுக்கும் இடையில நடந்த கருத்து வேறுபாடு பற்றின விவரங்களை பார்க்கலாம். கண்ணதாசன் சபிச்சாரா? அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே பலிச்சுது. என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா? பொதுவாக தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னாலே ஒற்றை வார்த்தையில் சொன்னாலும் கூட அது வேறு வேறு துறைகளில் ஒப்பற்றவர்களாக இருந்தவங்க இந்த ரெண்டு பேரும். அவங்க 1960 அப்போதான் தன்னோட மனைவியை பிரிஞ்சு மதுவுக்கு அடிமையாக இருந்தார் சந்திரபாபு. அப்போது கண்ணதாசன் தனக்கு வந்த கடனை அடைக்க படம் எடுத்து அதில் வரக்கூடிய லாபத்தை வச்சு கடனை அடைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சிவாஜி கணேசனை அணுகினார். அப்போது சிவாஜி கணேசன் ரொம்பவே பிஸி, ஒத்துக்கிட்ட படங்களில் நடித்து முடிச்சதுக்கு அப்புறமா உன்னோட படத்தில் நடிக்கிறேன் கண்ணதாசா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாதனால கண்ணதாசனுக்கு நடிகர் சந்திரபாபுவை ஹீரோவை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு கவலை இல்லாத மனிதன் படத்தை எடுத்தாரு. அவருக்கு நெருக்கமாக இருந்த பலரும் எச்சரித்தாங்க, சந்திரபாபு பற்றி கேள்விப்படுறது எதுவுமே சரியா இல்லை, அவரோட நடவடிக்கைகள் இப்போ சரியில்லை, அவரை வச்சு படம் எடுக்க வேணாம் அப்படின்னு எச்சரித்தாருங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி முன்னணி ஹீரோக்களை விட அதிக சம்பளம் பேசி அந்த படத்தை எடுத்தாரு கண்ணதாசன். அந்த படத்தில் ஒப்பந்தமானதுக்கு அப்புறமா சந்திரபாபு படம் ஷூட்டிங்க்கு சரியாக வரது கிடையாது, லேட்டாக வர்றது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டார். நான் சரியான நேரத்துக்கு நடிக்கணும் அப்படின்னா கூடுதல் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சந்திரபாபு சொன்னதாக கண்ணதாசன் தரப்பில் பத்திரிகை மூலமாக செய்தி வெளியிடப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் படம் எடுத்து முடிக்கவும் பட்டுச்சு, ரிலீஸும் ஆச்சு. கவலை இல்லாத மனிதன் அப்படிங்கிற அந்த படம் படுதோல்வி. நகைச்சுவையாக நடித்தவர் கண்ணீர் சிந்தும்படி இருந்ததையும் நகைச்சுவை இல்லாத சோகமான பாடல்களையும் தமிழ் பட ரசிகர்கள் விரும்பல. ஏற்கனவே கடல்ல இருந்த கண்ணதாசன் இந்த படம் மூலமா பெரும் நஷ்டத்துக்கு ஆளானாரு. அந்த வருத்தம் கண்ணதாசனுக்கு இருந்துச்சு. அந்த காலத்தில் பிரபலங்களுக்குள்ள மன வருத்தம் இருந்தால் பத்திரிகைகள் மூலமாக தான் தங்கள் தரப்பை வெளியிடுவாங்க. அப்படி பத்திரிகையில் சந்திரபாபு பற்றி கண்ணதாசன் சொன்னப்போ கவலை இல்லாத மனுஷன் படம் எடுத்து நான் கவலை இருக்கிற மனுஷனாக மாறிட்டேன், சந்திரபாபு சரியாக படப்பிடிப்புக்கு வரலை, படத்தோட கிளைமேக்ஸ் எடுக்க முயற்சி பண்ணப்போ பல இன்னல்கள் அனுபவித்தேன், கிளைமேக்ஸ் காட்சி படமாக்கப்பட்டிருந்தப்போ கூட கூடுதல் கட்டணம் கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு தடவை விடியற் காலையில் அவரை சந்தித்து படப்பிடிப்புக்கு வரும்படி பேசினப்போ இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமாக போய் ஒரு பூங்காவில் ஒளிஞ்சிக்கிட்டாரு. நான் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் அப்படின்னு யாரை சந்தித்தாலும் எந்த நேரத்தில் வரேன் என்ன காரணத்துக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்திச்சிருக்கேன் காத்திருக்கும்படி சொல்லிட்டு யாருமே ஓடி ஒளியலை. அதுக்கப்புறமா நடித்த பாலையாவும் MR ராதாவும் சேர்ந்து சமரசம் செஞ்சு வச்சாங்க. அவங்க மூலமாக தான் அவர் கேட்ட கூடுதல் தொகையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமும் படப்பிடிப்புக்கு சரியாக வரலை, அவசரமாக
மூலமா அவரை வச்சு பல காட்சிகளை எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. நாளைக்கு ஷூட்டிங்க்கு வராம போயிட்டாரு, என்ன பண்றது அப்படின்னு இப்படி பல தடைகளோட எடுக்கப்பட்ட படம் வெளியான உடனே படுதோல்வி ஆயிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு திறமை இருக்கலாம், ஆனா ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவத்துல இருந்த பல பேரு அதன் காரணமாவே வீழ்ச்சியை சந்திச்சதை நான் பார்த்துருக்கேன். நிரந்தர வெற்றியாளர்களாக சினிமாவில் சில பேர் இருக்காங்க. உதாரணமாக நடிக்கிறதுல சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், இசையமைப்பாளர்களில் எம் எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன், பின்னணி பாடகர்கள் அப்படின்னு பார்த்தா டிஎம்எஸ், பி பி ஸ்ரீனிவாசன், பி சுசீலா, பாடலாசிரியர்கள் அப்படின்னா என்னையே சொல்லலாம். எம் எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன் மாதிரியானவங்க ஒரு பாட்டுக்கு எத்தனை டியூன் கேட்டாலும் போட்டு தருவாங்க. டிஎம்எஸ் போன்றவங்களும் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறப்போ எத்தனை தடவை பாட சொன்னாலும் பாடுவாங்க. தயாரிப்பாளரும் இயக்குனரும் மனம் நோகாமல் அவங்க திருப்தி அடையக்கூடிய வகையில் தங்களோட அர்ப்பணிப்போடு இருந்து தொழில் தர்மம் எங்களை நிரந்தர வெற்றியாளர்களாக மாற்றுச்சு. எங்களோட வெற்றிக்கு திறமை மட்டும் காரணம் கிடையாது, அந்த தொழில் பக்தி தான் எங்களோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொன்ன கண்ணதாசன் அது மட்டும் இல்லாமல் சில விவரங்களையும் சொன்னார். சந்திரபாபு அப்படி ஒன்றும் திறமையானவர் கிடையாது, திறமையை விட ஆணவம் அவர்கிட்ட அதிகமாகவே இருக்குது, அந்த ஆணவம் அவரை தெருவுக்கு கொண்டு வந்துடும். தொழில் பக்தி இல்லாட்டி அடிப்படை தேவைக்கு கூட பிறர் அண்டி இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடும். கை செலவுக்கு கூட பிறர்கிட்ட கையேந்தக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விட்டுடும். அவர் மாறலை அப்படின்னா இது நடக்கும் அப்படின்னு சொன்னார். கண்ணதாசன் சொன்னது சில வருஷங்களில் அப்படியே நடந்துச்சு. சந்திரபாபு கண்ணதாசனுக்கு என்ன செஞ்சாரோ அதே விஷயம்தான் இன்னொரு நடிகர் சந்திரபாபுக்கு பண்ணாரு. கண்ணதாசனுக்கு தன்னோட தரப்பு நியாயங்கள் அப்படின்னு சந்திரபாபு என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கலாம். நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே அந்த நான்கு ஜோடி கண்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தது. மறுபடியும் இதோட தொடர்ச்சியை சீக்கிரமே வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சிவாஜி கணேசனை விட கூடுதல் கட்டணம் கேட்டு அதிர்ச்சி கொடுத்த சந்திரபாபு பற்றியும், அதுக்கு சிவாஜி கணேசனே ஒப்புக்கிட்ட அதிர்ச்சியை பற்றியும், கண்ணதாசன் குற்றச்சாட்டுக்கு சந்திரபாபு தன்னோட தரப்பு விளக்கமாக என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும் சீக்கிரத்திலேயே வேற ஒரு வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். அது வரைக்கும் இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.